Hi friends, welcome back to my Sushila Kitchen channel. இன்னைக்கு சண்டே, எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. சும்மா இருக்கிறனாலயே வந்து சண்டேனால ஹாப்பியா தான் இருப்பாங்க. ஏன்னா நான்வெஜ் தான் நிறைய பேருக்கு பிடிக்குது. இப்போ தீபாவளி முடிஞ்சு வந்த சண்டேங்கிறனால எல்லா ரிலேஷன்ஸும் வந்து கெட் டுகெதர் பண்ணிக்குவாங்க. அதே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவங்க பிடிச்சது பண்ணியிருப்பாங்க, பிரியாணி, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு. இப்போ எங்கள் வீட்லேயும் கெஸ்ட்டு வர்றாங்க. நான் வந்து ரிச் புரோட்டீன் சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் குருமா எப்படி நியூ ஸ்டைலில் செய்யலான்னு என்னோடய ஸ்டைல் நான் காமிக்கிறேன், பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு ஒரு 2 இன்ச்சு இஞ்சி 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 1/15 எடுத்திருக்கேன். 1 தக்காளி, அப்புறம் திருப்பி தனியாக 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சோம்பு, க்ரீன் சில்லி, மிளகாவாக இருந்தாலும் சரி சாஸாக இருந்தாலும் சரி ஓகே. கருவேப்பிலை நான் வந்து ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பிள்ளைங்க வந்து தனியாக எடுத்து போட்டுடுறாங்க, அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், அப்புறமா தாளிக்கிறதுக்கு கல்பாசி, 1 அன்னாசிப்பூ, சோம்பு, 1 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அப்புறம் முந்திரி வந்து 1/10 முந்திரி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி பாலாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய்க்கு பதிலாக முந்திரி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குருமாவுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் நான். பாருங்க, ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கடலை எண்ணெய். இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகட்டும், என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு போடுறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, சோம்பு போடுறேன். சோம்பு பொரிஞ்சதும் இந்த ஆனியன் சின்ன வெங்காயம் 1/10-12 அது போடுறேன். கருவேப்பிலை பாருங்கள், நான் பொடி பண்ணி வச்சது, நீங்கள் முடிச்சு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றுறேன் நான். அதுக்கு பதிலாக 2 பச்சை மிளகாய் போடலாம். உங்கள்கிட்ட இது கடைங்களில் ஈஸியாக கிடைக்குது, கிடைக்கலைன்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் போடலாம். நான் 2 பச்சை மிளகாய் அளவுக்கு வந்து சாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். சிக்கன் வந்து பச்சையாக போடாமல் நம்ம இதில் ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுறேன் இந்த சிக்கனில். இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும். நம்ம சைட் பை சைடு வந்து 1 பக்கம் வந்து இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக போட்டாலும் சரி. இப்போ வந்து இந்த தக்காளி வெங்காயம் தான் வதக்கணும், இஞ்சி பூண்டு வதக்கணும்.
பாருங்க இந்த தவாவுல வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்தி இருக்கேன் கடலை எண்ணெய் தான் இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகட்டும் இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம இந்த சிக்கன் வந்து ஃப்ரை ஆயிட்டு சிம்மல வச்சிருக்கேன் ஃப்ரை ஆயிட்டிருக்குது இப்போ வந்து நான் இவ்வளவு திங் தேவைங்கிற ஜாமான் சொன்னதில்ல பெப்பர் விட்டு போயிருந்துச்சு மல்லித்தலை லாஸ்ட்டில் வந்து மல்லித்தலை வேணும் பாருங்க மல்லித்தலை இது வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம கடைசியாக கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி ஊற்றணும் நல்லா மணமாக இருக்கும் பாருங்க இந்த அளவு இருந்தால் போதும் இந்த அளவு இருந்தால் போதும் இது கிரைண்ட் பண்ணணும் இது கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் பண்ணலை லாஸ்ட்டில் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்க ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஆனியன் போட்டுடுறேன் இப்போ வந்து தக்காளி போட்டுறேன் இந்த ஒரு தக்காளி பாருங்க இஞ்சி பூண்டு வந்து நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் முழுசாக கூட நீங்கள் இதில் போட்டு அரைக்கலாம் ஒரு 10 ஒரு 5-6 பூண்டு பல்லு ஒரு இஞ்சி இஞ்சி நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சு அதனால் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் முழுசாக போட்டு கூட வதக்கலாம் இதில் ஏன்னா எல்லாம் போட்டு திருப்பி நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் இது வதக்கியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இது கூல் ஆனை ஊட்டி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணணும் இது கிரைண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதில் அரைச்சிருக்கேன் நான் சொன்ன மாதிரி கிரீன் சில்லி சாஸ் வந்து சிக்கனில் ஊற்றியிருக்கேன் அப்படி நீங்கள் ஊற்றலைன்னா 2 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைங்க இப்போ வந்து மல்லி வந்து நான் இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஊற்றுறதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு கட் பண்ணி போடுவாங்க நான் வந்து இதை அரைச்சி ஊற்றுறேன் இப்போ வந்து இப்போது சிக்கன் வந்து இப்போது பாதி அளவு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த மசாலா எல்லாம் போட்டுடலாம் பாருங்கள் தனியா 2 டீஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு வந்து இது ஒரு 4 பேருக்கு வரும் உங்களுக்கு வந்து எவ்வளவு தேவையோ இந்த ரேஷியோப்படி கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க இப்போ 2 ஸ்பூன் தனியா 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன் பெப்பர் 1/2 டீஸ்பூன் தான் பெப்பர் 1/2 டீஸ்பூன் தான் இப்போ கரம் மசாலா இப்போ போடக்கூடாது லாஸ்ட்டில் தான் போடணும் ஏன்னா வாசனை வந்து பாதி மொதல் போட்டோம்னாக்கா நமக்கு வாசனை அவ்வளோவா இருக்காது இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் இதில் மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு போட்டுட்டனால இப்போ தேவையில்லை இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டும் இது போட்டுருவேன்
இப்போ இதில் வந்து நம்ம முந்திரி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இந்த முந்திரி பால் கூட ஊற்றிடுறேன் நான் இதில். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து இப்போ பாதி தான் ஆயிருக்கும், சிக்கன் அவ்வளோ சாஃப்ட் ஆயிருக்காது. நம்ம குக்கர் வந்து இப்போது லிட்டு போட்டு மூடி ஒரே ஒரு விசில் வந்து வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணலாம். இப்போ நான் வந்து குக்கர் வந்து மூடி போட்டு மூடிடுறேன் லிட்டு. இப்போ ஒரு விசில் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இது கேஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் எல்லாம் மேலே வந்து திரிஞ்சு வந்திருக்குது. இப்போ சிம்மில் வைக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி பத்துமான்னு பார்த்துக்குங்க. இது எனக்கு கரெக்டாக இருக்குது குழம்புக்கு. இப்போ வந்து கரம் மசாலா இப்போது வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான், ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து நான் தாளிக்கிறதுக்காக வச்சேன் பாருங்கள், சோம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் ஒன்று, ரெண்டு மூணு கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஏலக்காய் கொஞ்சம் ஒரு தட்டு தட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஃப்ரை பண்ணுறோம். தாளிக்கிறதுக்கு ஆயி லீட் ஆகிடுச்சு. பிரிஞ்சி எல்லாம் போட்டேன், பட்டை கிராம்பு, அன்னாசிப்பூ, கற்பாசி, சோம்பு. இது வந்து ஒரு பரட்டு தான், அவ்வளோதான். ஆல்ரெடி ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு, ரொம்ப வந்து கருக விடக்கூடாது. இப்போ வந்து நம்ம இந்த தாளிப்பு வந்து லாஸ்ட்டில் ஊற்றினோன்னா வாசனை வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம இந்த லாஸ்ட்டில் வந்து இது மல்லித்தலை வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து சும்மா கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணோன்னாக்கா ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்கும். பாருங்கள் இது ஊற்றிடுறேன். இப்போ ஒரு பொதி வந்தால் போதும், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு திருப்பி ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா போடலாம் போல் இருக்குது, நான் வந்து போடுறேன். உப்பு கொஞ்சம் போடுறேன், அவ்வளோதாங்க. இது ரிச் புரோட்டீன் குருமா, குருமா இல்லை சிக்கன் குழம்பு எதுனாலும் சரி ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. நம்ம இது ரைஸுக்கும் சரி, நான் இப்போ ரைஸுக்கு பண்ணியிருக்கேன், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே, பரோட்டா எல்லாத்துக்கும் இது செட் ஆகுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.